ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இப்போ பார்க்க போகிற ப்ராக்டிக்கல் வீடியோ பார்த்தீங்கன்னா, மேக் த டாஸ்க் பார் அண்டு அரேஞ்சிங் ஐகான் த டிஸ்டாப். இப்போது நம்முடைய ஐகான் இருக்குது பாருங்கள், அந்த ஐகானை வந்து எப்படி சின்னதாக பண்ணுறது, அந்த பிறகு டாஸ்க் பார்க்கில் வந்து எப்படி உட்கார வைக்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதுதான் ஐகான். இந்த ஐகானை வந்து எப்படி சின்னதாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்ட்ரே பைன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நேமு, சிக்கு, ஐட்டம் டைப்பு, ஓகே, டேட்டா மொடிஃபைன்னு இருக்குது. அதில் நம்ம ஐட்டம் டைப் கொடுத்தீங்கன்னா அந்த ஐட்டம் டைப் அது பிரகாரம் உட்காந்துக்கும். அதாவது வியூன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்மைல் ஐக்கான் அது பார்த்தீங்கன்னா சின்னதாகவும் ஆகிடும். இதில் நேம் பிரகாரம், இங்கே நமக்கு நேம் பிரகாரம் என்னன்னா பாருங்க, நேம் பிரகாரம் தான் உட்காரும். நீங்களே பாருங்கள். இப்போ தூக்கி ஏதாவது போடுறேன். இப்போ நேம் பிரகாரம் உட்காந்துச்சு பாருங்க, நேம் பிரகாரம் உட்காந்துடாது, வேறு எதுவும் கிடையாது இதில். அதன் பிறகு டாஸ்க் பார்க்கில் எப்படி ஒரு ஐக்கானை வந்து உட்காரக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த டாஸ்க் பார்க் பார்ப்போம். இந்த டாஸ்க் பார்க்கில் இந்த டாஸ்க் பார்க் சொல்லுவாங்க. இந்த டாஸ்க் பார்க்கில் வந்து எப்படி ஒரு ஐக்கானை உட்கார வைக்கிறது. இப்போது விஎல்சி பிளேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஓப்பன் ஃபைல் ஐக்கான், ரன் அட்மின் இருக்கும், சேர்தர் இருக்கும், பின் டு ஸ்டார்ட்னு இருக்கும், பின் டு டாஸ்க் பார்க் இருக்கும். பின் டு டாஸ்க் பார்க் கொடுத்தீங்கன்னா பார்த்துங்க, டாஸ்க் பார்க்கில் வந்து உட்காந்துருச்சு. இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அண்டு த ப்ரோக்ராம் டிஸ் டாஸ்க் பார்க்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேடா, இது தான் கிடையாது தவிர. ஓகேடா, இப்போ என்ன கேள்வினா, இப்போது மேக் த டாஸ்க் பார்க் விண்டர் அரேஞ்சிங் ஐகான் ஆன் த டிஸ்டாப். ஒரு ஐக்கானை வந்து சின்னதாக பண்ணுறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து ஐக்கான் வந்து எப்படினாலையும், இப்போது அரேஞ்சிங் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது எந்த மாதிரினாலும் நமக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அரேஞ்சிங், நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இங்கேயும் தூக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஏன் அது ரொட்டேஷன் ஆயின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் அரேஞ்சிங் ஐக்கான் கொடுத்துருக்கேன். அதை நான் எடுத்துட்டுன்னு வச்சுக்கேன். நான் எந்த மாதிரி எங்கனாலையும் வச்சுக்கலாம் ஐக்கானை. இதுதான் ப்ராக்டிக்கல். இது இந்த ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல வேணால் நம்ம அந்த ஐக்கானை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இங்கே இங்கே கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போது இப்போ அரேஞ்ச் பண்ணுறதா, மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்டே பை ஐட்டம் டைப் பார்த்தீங்கன்னா, ஐட்டம் டைப் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதே எங்கே இருந்துச்சு அதே இடத்துல வந்து உட்காந்துடும். இப்போது இந்த ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதே இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வியூ கொடுத்துருக்கேன், அரேஞ்சிங் ஐக்கான் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆட்டோமேட்டிக் அரேஞ்சிங் ஐக்கான். இந்த பார்த்தீங்களா, இதுதான் கேள்வி. ஆட்டோமேட்டிக் அரேஞ்சிங் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே தூக்கிப்பட்டாலையும் அதே இடத்துல வந்து அரேஞ்ச் ஆகிடும். இதுதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு இடம் வந்து இதுதான் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐக்கான் இங்கே வைக்கிறோம், திரும்ப அந்த இடத்துல போயிட்டு வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஓகேலா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேள்வி. இந்த பிளாட்டிக்கல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.